லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களாக இருந்தாலும் சரி, ப்ளே பாய் இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற பசங்களாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட் தான். ஆக்சுவலாக இது வந்து தியேட்டருக்கான படம்ன்றது நினைக்கல, பட் ஆனால் இது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கூஸ்பம்பதாக இருந்துச்சு. அப்போவே செல்வராகவன்ற ஒரு செதுக்கியிருக்கார் ப்ரோ உள்ளே, கண்டிப்பாக தனுஷுன்றது ஒரு சிலையாக அவர் தான் செலுக்கியிருக்கார் ப்ரோ. செம்ம ஃபீல் ப்ரோ. அப்போ எனக்கு வீட்டில் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட் ஃபீலு. இது ரிலீஸ் பண்ணும்போது இப்போ வர படம்லாம் அவ்வளோ ஒரு என்தூசியாசமாக ஒரு மாதிரி ஃபீலாக இல்லை. இந்த மூவி அப்புறம் 3 அதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. அதான் ப்ரோ உண்மையிலே நல்லாயிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும் போது. ஏன்னா கமர்ஷியல் படங்கள் மட்டுமே அந்த மாதிரி ஹீரோஸ்க்கு மட்டுமே விசில் இருக்குது தாண்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் ஒவ்வொரு விசில் அடிக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே ஹீரோஸ்க்காக இல்லாமல் அந்த கேரக்டர்ஸும் கதைக்காகவும் தான், அந்த கதைக்காக அதில் வர மூமெண்ட்ஸ் அவங்களோட கனெக்ட் பண்ணி தான் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்களே. ஸோ அது பார்க்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைபாக இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் ஃபன்னாகவும் இருந்துச்சு, வைபாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி எண்டிங்கில் ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ரியலி குட் வாட்ச். எனக்கு செல்வராகவன் வந்துட்டு நான் ரொம்ப லேட்டாக தான் ஒரு அப்படி ஒரு ஃபிலிம் மேக்கரை மீட் அப்படி ஒரு ஃபிலிம் மேக்கரோட ஃபிலிம்ஸை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு லெவல் ரொம்ப நானுமே வந்து செல்வராகவன் பிடிச்ச அவரோட படம்லாம் அவரோட மேக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் வந்தேன். உண்மையிலே அது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இந்த படத்தை பார்த்துட்டு தான் உலக சினிமா பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முதல்ல இன்ஸ்பயர் ஆனது இந்த ஒரு படம் தான். ஆக்டிங் வைஸ் இந்த படத்தில் எப்படி தலை பண்ணியிருக்காரு? கண்டிப்பாக அது வந்து நல்ல படம் தான், கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த எனக்கு அதை தாண்டி செல்வராகவனோட கேரக்டர் செஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது எப்பயும் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது, நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது ஜிவியோட மியூசிக் எடிட்டிங் எல்லாமே சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே அந்த படத்தில் சொல்லவே முடியாது. அது ஒரு வேறு ஒரு டிஃப்ரெண்ட், இல்லை வேறு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியை பற்றி இங்கே வந்து வந்த படத்தை அதிகமாக பார்த்தோன்னா ரொம்ப பேசினது இவர் தான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்பைர் ஆகி நிறையா எடுக்க ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப புதுசாக ஃபிலிம் மேக்கருக்குள்ளே வர ஃபிலிம் விரும்புகிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். மெத்தடிக்கல் ஆக்டிங்னு சொல்லுவாங்க, அது எப்படி ஸ்டடி பண்ணலான்னு சிலாரன் படம் பார்த்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். உள்ள ஒரு ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது ப்ரோ. அப்போதைக்கு அதை பார்த்துருந்தா அந்த ஃபீல் கொடுத்துருக்குமான்னு தெரியல, பட் இப்போதைக்கு இதை கொடுத்துருக்கனால கிளாஸாக இருக்குது ப்ரோ. அது உள்ளே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. ஒரு ஒரு சீனுக்குமே எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு எமோஷன்ஸ் ஆடியன்ஸ் இப்போயும் அதை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு சீனுமே. யாமினி கேரக்டர்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி ப்ரோ ஒரு ஃபீலிங் ப்ரோ? லாஸ்ட் ஃபைனல்ஸ் எல்லாம் நம்மளை அறியாமையே கல்லட்டியாக வந்துடும் ப்ரோ, அழுதுருவோம் அந்தளவுக்கு இருக்கும் சீன்லாம். அதுதான் ப்ரோ, அது மாதிரி கேரக்டரை திருப்பியும் ஒரு இதுவாக எடுத்துகிட்டு வரணும்னா முடியாது தான், பட் அதுமாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ வரையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எந்த படத்துலேயும் வரலன்னு நினைக்கிறேன். செல்வராகவன் தனுஷ் காமனாலே பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் ஆக்டிங் இன்னும் தூக்கலாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்டிங் செல்வராகவனே உங்களுக்கே தெரியும், ஆக்டிங் உள்ளே போய் பாருங்கள், ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும். அதை சொல்கிறது தனுஷ் இப்படி இவ்வளோதான் பண்ண முடியுமா தாண்டி, இதை தாண்டி நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த படத்தை காட்டியிருப்பார் ப்ரோ. அது மாதிரி தான் இருக்கும். ஆகட்டும் 3 ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே தனுஷ் சார் வந்து அவரோட கேரக்டர் வாழ்ந்துருப்பார். நடித்த மாதிரிலாம் தெரியாது, நீங்கள் அந்த ஆக்டிங்னு கேட்குறீங்க அந்த மாதிரி தெரியவே தெரியாது. அவர் வந்து அந்த கேரக்டராக இருந்திருப்பார். ஸோ அந்தளவுக்கு அவர் இதில் நம்ம ஒரு ஆக்டரை பார்க்குற மாதிரியே இருக்காது, அது ரியாலிட்டியாக இருக்கும். ரீ ரிலீஸ் இந்த படம் ஒர்த்தா ப்ரோ? நாளைக்கு வைரல் தான் பாருங்க. அதை அதை தாண்டி அடுத்த ஒரு படம் கொடுக்கறதுனா பொல்லாத ஒன்று ரிலீஸ் பண்ண சொல்லு ப்ரோ, ரிலீஸ் அவ்வளோதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, 2011 அப்புறம் இப்போ ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை ப்ரோ, நான் இந்த மூவியே வந்து ஒரு சம்பவாட் ஒரு 2-3 மந்த்ஸ் பிஃபோர் தான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக மறுபடியும் விட்டுருக்காங்கன்னொன்னே ஒரு சம ஹைப்பு, என்னடா இது மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களேன்ட்டு நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து கண்டிப்பாக போகிறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். யா மினிஸ் மை வைஃப் ப்ரோ, ப்ரோ என் வைஃப் வெரி ப்ரோ. அந்த மாதிரி ஒரு வைஃப் கிடச்சா லைஃபே மாறோன்றதை வந்து நம்ம இதுலேருந்தே பார்க்கலாம். இந்த படத்தில் செல்வராகவன் சார் வந்து தனுஷோட ஆக்டிங் ரொம்ப ஹைப் ஏற்றிருப்பாங்க, அதை பார்க்குறது எப்படி ப்ரோ இருந்துச்சு? ப்ரோ சீசா கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அவன் உண்மையிலே ஒரு பைத்தியமாக நடிச்சிருப்பான், உண்மையிலே அலுவலமாக நடிச்சிருப்பான். அது ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஆமாம் ப்ரோ, ட்ரூ ப்ரோ. அதுவும் அந்த பிளட்டாக அந்த பொண்ணுக்கு வரும்போது அவனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ண முடியும். அவன் முன்னாடி அதை அந்த வந்து சூப்பராக காட்டியிருப்பான். அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்பில் அவர் என் ஃபோட்டோ ஆயின்னு சொல்லிட்டான் தெரியுமா, எனக்கு இது மட்டும் தான் தெரியும், அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஹை பக்கா ப்ரோ. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த அவன்கிட்ட போயிட்டு அவன் என் ஃபோட்டோ காப்பி அடிப்பான்ல, அவர்கிட்ட போயிட்டு அப்படியே பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவான் பார்த்தீங்களா, உன்னால இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அதுதான் ப்ரோ செல்வராகவன் டெஃபினிஷனா, அதுதான் அதுதான் ப்ரோ செல்வராகவன். வந்தாலும் சூப்பராக முடிச்சிருக்காரு படம். ரீ ரிலீஸுக்கு இந்த படம் ஒர்த்தா ப்ரோ? கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. கேட்டிங்கன்னா 3 விடி தான் ப்ரோ ஒர்த்து. ஒரு கண்டென்ட் இருக்கிற படம் ப்ரோ.
நீங்கள் உங்கள் எஃபர்ட் போடுங்க, அதான் சொன்ன மாதிரி யாமனி வர வைஃப் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணும், அவ்வளோதான் ப்ரோ. அதே மாதிரி அந்த பையன்கிட்டையும் அந்த காரில் வந்து கரெக்டாக ஒரு எப்படி முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிச்சிருப்பான். ரொம்ப டூ மச்சாகவும் போவோம், டூ மச் ஃபிசிக்கலாகவும் போகாமல் இவ்வளோ அதை பக்காவாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தியேட்டரில் மிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை இப்போ பூர்த்தி பண்ணிருச்சு ப்ரோ. எனக்கு என்னவோ அப்போ வந்து இது ஆடியன்ஸ் அவ்வளோ ரீச் ஆகல, ரீச் ஆகலை, உண்மைதான், அதுதான் ஃபேக்ட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த ஃபிலிமோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு, இதோட இது வந்து எப்படி ப்ராப்பராக பார்க்கணுன்றது பீப்புளுக்கு. எங்களுக்கே நாங்கள் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோவா தெரியல, ஒரு அவுட்லைன் மட்டும் தான் படம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் செல்வராகவன் என்ன சொல்ல வராரு, தனுஷோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, யாமினி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே. டிவியில் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு வேளை இதெல்லாம் தியேட்டரில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அப்படியே இமேஜினேஷன் பண்ணால் வந்துருச்சு சமாபரம். அதாவது அவர் மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் இப்போ தேவை ப்ரோ. ஏன்னா ஒரு ஒரு பிளாட்டு, ஒரு ப்ராப்பர் பிளாட்டு, கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, கேரக்டர் ஆர்க்கு, ஸ்டோரி த்ரூட்டாக கொண்டு போகிறது, எங்கே அப்ஸ் வரணும், எங்கே டவுன் வரணும், ஷார்ட் கட்டின்னு எல்லாமே பக்காவாக பண்ணுறாரு ப்ரோ செல்வராகவன். ஐ திங்க் செல்வராகவன் இஸ் அ குரு. யாரெல்லாம் ஃபிலிம் கற்றுக்கணும், ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை பண்ணுறாங்களோ செல்வராகவன் மாதிரி ஆள்கிட்டருந்து லைக் எங்கள் பர்சனலாக மீட் பண்ண வாய்ப்புலாம் இந்த மாதிரி தியேட்டரில் வந்து நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு கற்றுக்கலாம் ப்ரோ. அவரோட ஃபிலிம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் பனி யூனிவர்ஸாகவே இருக்கும், அவருக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஆமாம், மேக்கிங் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி போகுது? டெஃபினெட்லாம் ஒரு லேர்னிங் தான் ப்ரோ. ஒரு நீங்கள் ஃபிலிம் எடுக்கணுன்னே இல்லை, ஃபிலிம் பார்க்கணுன்னா கூட மற்ற டேரக்டர்ஸ்க்கும் இவருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் நிறைய இடத்துல கரெக்டாக இருக்கும், நிறைய இடத்துல மிஸ்ஸாக இருக்காது. கட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், ஒரு ஒரு மூவியோட ஒரு சீன்ஸ்க்கும் இந்தந்த இடத்துல இருந்தால் இது நிறைய இன்னும் ஆடியன்ஸ் நிறைய ரீச் ஆகும். எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி, ஆமாம், தூண்டி விடுவாங்க எமோஷன்ஸ். ஆமாம், நம்மளுக்கு ரியாலிட்டி ஆஃப் லைஃப் ஒன்று இருக்கும்ல, அதை ப்ராப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர்னா செல்வராகவன். தனுஷ் அவர்களோட நடிப்பு இந்த வரையில் எந்த அளவுக்கு கூட, அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ. அது நம்ம சொல்கிறது எல்லா படத்துலேயுமே அவர் கரெக்டாக கேரக்டர் ரோலை வந்து கரெக்டாக பண்ணுறவர். ஸோ தனுஷ் தாண்டி கேரக்டர் தான் எப்போவுமே தெரியும் அவர் படங்கள்னாவே, அது இந்த படத்துலையும் எப்போவுமே இருக்குது. ஹீரோன்றது தாண்டி யாமினின்னு ஒரு கேரக்டரை நம்மளுக்குள்ளே அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாப்பில், கண்டிப்பாக. அதை எப்படி ப்ரோ பார்க்குறீங்க ப்ரோ? அது எப்போவுமே செல்வராகவன் டச் நினைக்கிறேன். அப்போ சவஞ்சி ரெயின்போ காலனிலையும் இதே டச் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டாக அந்த ஒரு உமன் வந்து எப்படி ஒரு மென் சக்சஸ்க்கு பேக்கிங்காக இருக்காங்கன்றது வந்து செல்வராகவன் படத்தில் எப்பவுமே கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவார். அது ரீ ரிலீஸுக்கு இந்த படம் ஒருத்தா ப்ரோ? கண்டிப்பாக ஒருத்து ப்ரோ. இந்த மாதிரியான படங்கள் தான் ரீலீஸ் பண்ணணுன்றேன். செட் லெவல் ஃபார் மீ, இட்ஸ் லைக் சம் அமேசிங். அதுதான் அப்போ ரிலீஸ் பண்ணப்போ கூட படம் அந்த அளவுக்கு ஹைப். அதான் அது அது காலத்தை தாண்டி ஒரு இது மாதிரி ரொம்ப. யாமினின்ற கேரக்டர் எப்படி ப்ரோ? சரியான க்ரீன் ஃபிளாக் ப்ரோ, சரியான க்ரீன் ஃபிளாக். கார்த்திக் அவர்களோட நடிப்பு, தனுஷ் தனுஷ் நடிப்பு பய ஐ மீன் ஆப்வியஸாக சொல்லி தான் ஆகணும், வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் ஸோ ஆசம், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கடத்துறது. செல்வராகவனோட மேக்கிங்கை பற்றி சொல்லுங்கள். மேக்கிங் தெரியல, ஃபிலிம்ஸை பற்றி நான் அவ்வளோ ஃபிலிம்ஸ் இது ஃபிலிம் இது கிடையாது நான். பட் இருந்தாலும் இட்ஸ் லைக் ஒரு காமன் மேனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அவர் சொல்ல வர்றதை அப்படியே ஒரு புரிய வைக்கிறார்ல, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.